வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நேபாள் வந்து சீனாவுக்கு நல்ல மூக்கடை வச்சுட்ருக்கு. அதாவது உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சீனாவை விரட்டி அடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, வியட்நாம் உடைய ஆயுத படைகளை நவீனமயமாக்க இந்தியா வந்து உதவி அளிக்க உறுதியளிச்சிருக்கிறாங்க. இதனால் சீனா கடும் கோபத்திலையும் அதிருப்தியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்தியா என்ன மாதிரியான உதவிகளை செய்ய போகிறாங்க, இதனால் சீனாவுக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து கோபப்பட்டிருக்கிறாரு. நான் அமெரிக்க அதிபர், என்னுடன் அப்படி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கோபப்பட்டிருக்காரு. அவருடைய கோபத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நேபாளத்தின் உள்கட்சி அரசியலில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கும்படி சீன தூதரை நேபாளுடைய பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரதமர் சர்மா ஒலிக்கு எதிராக முன்னாள் பிரதமர் புஷ்பகமல் பிரசண்டா தலைமையில் மற்றொரு குழு செயல்பட்டு வருது. கட்சியில பிளவு ஏற்படுவதை தடுக்க நடுநிலையாளராக இருந்து செயல்பட சீனா விரும்புகிறது. இந்த நிலையில தான் தங்கள் கட்சியில் ஏற்படும் விரிசலை சரி செய்ய தங்களால் இயலும் என்றும் பிற நாடுகளின் உதவி தேவையில்லை என்றும் சீன தூதர் ஹூ யான்கியிடம் வந்து நேபாளுடைய பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. நேபாளுடைய இந்த கண்டிப்பான பேச்சு சீனாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம, எங்க நாட்டுல பிரச்சனையில வந்து நீங்க தலையிட வேண்டாம், ஏன் தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிறீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, எங்களுடைய உள்நாட்டு அரசியல்ல நீங்க தலையிடவே வேண்டாம், உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணவே வேண்டாம், இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண உதவியெல்லாம் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து குன்புடாத அளவுக்கு நேபாளுடைய பிரதமர் அவர்கள் வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய அடி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம, உங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனையை நீங்க சரி செய்யுங்க, எங்க நாட்டு அரசியல்ல நாங்க அதை பாத்துக்கிறோம், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கோம் நாளைக்கு சேர்ந்துக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சில நேபாளுடைய பிரதமர் ஒலி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே நேபாளுடைய பிரதமர் ஒலி வந்து இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக பேசினது நமக்கு இன்னைக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. அதனால சீனாவுக்கும் நேபாளுக்கும் விரிச்சல் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, சீனா நேபாளுடைய உறவு வந்து இதோட முறிய போகுதா, இல்ல நேபாளுடைய பிரதமர் நடிக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, வியட்நாமின் ஆயுத படைகளை நவீனமயமாக்குவதில் இந்தியா உதவி வழங்குவதை உறுதிப்படுத்தி உள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் என்கோ ஜுவான் லிச்சுடன் நேற்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தினாரு. இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில இந்தியா வியட்நாம் இரு தரப்பினரும் வெளியிட்ட ஒரு புதிய கூட்டு அறிக்கையில இந்தியா வியட்நாமின் ஆயுத படைகளை நவீனமயமாக்குவதற்கு உதவி அளிப்பதாக இந்தியா உறுதியளிச்சிருக்காங்க. 2016 இரு நாடுகளும் தொடங்கிய விரிவான மூலோபாய கூட்டுறவின் மிக முக்கியமான அம்சங்களில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒன்றாகும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சரிடம் சொன்னாரு. பிரம்மோஸை தவிர இந்தியாவின் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் த்ரூ ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட பல ராணுவ உபகரணங்களை வாங்குவதில் வியட்நாம் ஆர்வமாக உள்ளதாகவும் சொல்லியிருந்தாரு. மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இந்தியாவும் வியட்நாமும் தங்கள் விமானப்படைகளால் விமானிகளுக்கு கூட்டு பயிற்சி அளிப்பதற்கும் ஐநா அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டிய படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வியட்நாம்ல December 10 நடைபெறும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் இந்திய பாதுகாப்பு அமைச்சரை அழைத்துள்ளார் அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு. இந்தியா வந்து வியட்நாமுக்கு உதவி செய்யறதுனால இப்போ சீனா வந்து மிகப்பெரிய கோபத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வியட்நாம் கூட வந்து சீனாவுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படியாவது தென்சீன கடல்ல வந்து வியட்நாம் பகுதியை வந்து தான் ஆக்கிரமிச்சிடணும், அதே போல மற்ற நாடுகளுடைய பகுதியெல்லாம் ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு சீனா திட்டம் போட்டுட்டு வந்துச்சு. அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு அமெரிக்கா களமிறங்கினாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் களமிறங்கினாங்க. இப்ப அமெரிக்கா இந்தியா கூட்டு முயற்சியினால சீனாவால தென்சீன கடல்ல ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது பத்தாதுன்னு இந்தியா வந்து வியட்நாமுக்கு இப்போ அதிநவீன ஆயுதங்களை உங்களுக்கு நாங்க விக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கோம், அதே போல வியட்நாம் பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஆயுதங்கள் வாங்குறதுக்கும் தயாராக இருக்காங்க. இதனால வியட்நாம் வந்து மிகப்பெரிய அளவுல தங்களுடைய ஆயுத படைகளை வந்து வலுவடைய செய்ய போறாங்க. இதை பார்த்துட்டு சீனா இப்போ கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, நான் அமெரிக்க அதிபர், என்னுடன் ஒருபோதும் அப்படி பேச வேண்டாம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் கோபமாக பேசியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றுல ராய்டர்ஸ் வெள்ளை மாளிகையின் நிருபர் ஜெய்ப் மேஷன் அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனுக்கு எதிரான தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து பல முறை கேட்டிருக்கிறாரு. இதனால கோபமடைந்த ட்ரம்ப் என்னிடம் எப்போதும் அப்படி பேச வேண்டாம் என்று கோபமாக கூறியிருக்கிறாரு.
தனது நான்காண்டு ஜனாதிபதி காலத்தில் நடந்த பல சம்பவங்களைப் போலவே இந்த முறையும் ட்ரம்ப் கடினமான கேள்விகளை கேட்கும் ஒரு நிருபரை புறக்கணிக்க முடிவு செய்து, நான் அமெரிக்காவின் அதிபருடன் ஒருபோதும் அப்படி பேச வேண்டாம் அப்படின்னு கோபமாக கூறியுள்ளதாக பலரும் விமர்சித்து இருக்கிறாங்க. மேலும் தான் தேர்தலில் தோல்வியடையவில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கினார் அப்படின்னும், மேலும் இது மோசமான தேர்தல்கள் மற்றும் வாக்காளர் மோசடி காரணமாக மட்டுமே பைடனின் வரலாறு வெற்றிக்கு வழிவகுத்தது அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்திய கடற்படையின் MiG-29K பயிற்சி விமானம் அரபிக்கடல்ல விழுந்தது. இந்த விமானத்துல பயணித்த ஒரு விமானி உயிர் தப்பினார் அப்படின்னும், அவரை பத்திரமாக கடற்படை மீட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. ஒரு விமானியை தேடும் பணி தீவிரமாக நடந்துட்டு வருவதாகவும் கடற்படை வந்து இப்ப தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்திய கடற்படைக்கு சொந்தமான MiG-29K பயிற்சி விமானம் நேற்று மாலை 5 மணி அளவுல அரபிக்கடலுக்கு மேல வந்து சென்று கொண்டிருந்தது. அதில் 2 விமானிகள் பயணித்ததாகவும், எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அரபிக்கடலில் விழுந்து மூழ்கியதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல ஒரு விமானி பத்திரமாக உயிர் தப்பினார் அப்படின்னும், அவரை கடற்படை அதிகாரிகள் மீட்டதாகவும், மற்றொரு விமானியை தேடும் பணி மிக தீவிரமாக நடந்துட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கடற்படை வெளியிட்ட அறிவிப்புல, கடலில் இயங்கும் MiG-29K பயிற்சி விமானம் நேற்று மாலை 5 மணிக்கு விபத்துக்குள்ளானது அப்படின்னும், ஒரு விமானி மீட்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னும் அந்த கடற்படை வெளியிட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திய கடற்படை கோவாவில் 40 MiG-29K போர் விமானங்களை கொண்டுள்ளது அப்படின்னும், இவை INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலில் இருந்து இயக்கப்படுகிறது அப்படின்னும், இந்த கடற்படை விமானங்களில் ஒன்றுதான் நேற்று விபத்துக்குள்ளாகி உள்ளது அப்படின்னும், இந்த விபத்துக்கான காரணம் தெரியவில்லை அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஒரு வருடத்தில் MiG-29K விமானத்தின் 3வது விபத்து இதுவாகும். இந்த ஆண்டு பிப்ரவரியில பறவைகள் தாக்கியதுல MiG-29K விமானம் கோவாவில் விபத்துக்குள்ளானது. விமானிகள் வந்து உயிர் தப்புனாங்க. கடந்த ஆண்டு நவம்பர்ல கோவாவில MiG-29K பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது. அதுல பயணித்த விமானிகள் 20 அப்போது உயிர் தப்புனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய தாழ்வான கருத்து, விமானிகள் பயிற்சிக்காக விமானம் எடுக்கும் போது அதனுடைய தொழில்நுட்பம் எல்லாம் சரியாக இருக்கா, எந்த ஒரு கோளாறும் இல்லையா அப்படின்னு மிகவும் உன்னிப்பாக கவனிச்சு அதற்கு பிறகு எடுக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய தாழ்மையாக கருத்தா இருக்கு. நீங்க சொல்லலாம், ஏ அதெல்லாம் தெரியாமே அவங்க அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லை நண்பர்களே, அவங்க என்னதான் செக் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விமானங்களை எடுத்தாங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறதா நம்முடைய தாழ்மையான கருத்து. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.